ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு புதினா அறுவடை பண்ணுறோம் பார்த்துருப்பீங்க இதில் நான் வெறும் ஒரே ஒரு ஸ்டெம் மட்டும்தான் கட் பண்ணி வச்சது அந்த ஒரு ஸ்டெம்மில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கட்டுக்கிட்டே இன்றைக்கி அறுவடை பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக நல்லா செழிப்பாக வந்துருந்தது புதினா நம்ம நார்மலாக கடையில் வாங்கும்பொழுது கூட இந்த அளவுக்கு அந்த தண்டுங்கள் தடிமனாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது ரொம்ப பசுமையாக ஒரு ஒரு இலைங்களும் நல்லா பெருசாக வந்தது நான் என்ன மாதிரி கேர் கொடுத்துருக்கேன் இந்த ஸ்பெஷலான உரம் பார்த்தெல்லாம் வாங்க வீடியோவை முழுசா பார்க்கலாம் நிறைய பேர் எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்றது பார்த்திங்கன்னா புதினா எனக்கு வளரவே மாட்டது சவாலாக இருக்கு புதினால விதை கிடைக்குமா தண்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க தண்டு எப்படி வைக்கிறது இந்த புதினாலருந்து இன்னும் நிறைய புதினா நமக்கு வருஷம் முழுக்கமே கிடச்சிட்டே இருக்கிறதுக்காக எப்படி பதியம் போடலான்னு சொல்லியும் ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட கொடுத்துருக்கேன் அதை ரெண்டுத்தையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் அல்ல அல்ல நம்ம எவ்வளோ கட் பண்ணாலும் அதிகமாக படர்ந்து போய் ஒரு பத்து நாள்லேருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளவே இன்னும் நிறைய புதினாங்கள் நம்ம அறுவடை பண்ணலாம் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒன்று புதினா என்னுடைய தொட்டிங்களில் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நிறைய புதினா வளர்க்குறது எனக்கு பிடிக்கும் அதை ரோஸ் பிளான்ட்டாக இருக்கட்டும் மற்ற எல்லா பிளான்ட்லையும் எங்கெல்லாம் எனக்கு இடம் கிடைக்குதோ அந்த இடத்தெல்லாம் நம்ம கட் பண்ணுற ஸ்டெம்மை நான் ஊனி வச்சுருவேன் அதில் வந்து கண்டிப்பாக சில ஸ்டெம்முங்கள் போனால் கூட அதை காஞ்சாலும் நான் எடுத்து போட மாட்டேன் சீக்கிரமே அந்த பச்சை தன்மை வந்து தண்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமே துளிரும் வர ஆரம்பிச்சிரும் முடிஞ்ச அளவுக்கு காஞ்சிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போடாதீங்க அடுத்ததான் நம்ம என்ன மாதிரி மண்கலவை உரங்கள் பார்க்கலாம் மண்கலவை நார்மலான மண்கலவை தாங்க எந்த விதமான மண்கலவளையும் புதினா ரொம்ப நல்லாவே வரும் மண் வந்து கொஞ்சம் இருகாத தன்மை இருக்கிற மாதிரி மட்டும் கிளறி விட்டு நல்ல கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இல்லை ஆட்டு மாட்டுச்சாண தொழு உரம் கிடச்சாலும் நீங்கள் தாராளமாக போட்டு கிளறி விட்டுட்டு மண்ணை வந்து இலகுவா வச்சுக்கோங்க புதினா வளர்க்குறதுக்கு விதைகள் தேட தேவையில்லை நம்ம தனியாக செடி வாங்கிட்டு வந்து வைக்கணும் இல்லைங்க நம்ம கடையில் வாங்கிட்டு வர அந்த ஸ்டெம்மே இத்தனை முறை நீங்கள் வச்சும் வளரலை சவாலாக இருக்குன்னும் பொழுது கூட இந்த ஆணி ஆடி மாதம் இருக்கு இல்லையா ஆடி பட்டத்தில் நீங்கள் ஊனி வைங்க கண்டிப்பாக சீக்கிரமே துளிர் வந்துடும் ஒரு ஸ்டெம்மும் வந்தால் கூட அதுலேருந்து நீங்கள் நிறைய பக்கக்கிளைகள் வந்துடும் புதினா பொறுத்த வரைக்கும் படர்ந்து வளரக்கூடிய செடி ஹைட்டாக போகாது ஓரளவுக்கு லைட்டாக போகும் மற்றபடி ரொம்ப படர்ந்து போய் வளரக்கூடியது தான் கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கு அது மாதிரி வச்சா இன்னும் பெஸ்ட்டாக கூட நம்ம வளர்க்கலாம் இப்போ நம்ம அறுவடை பண்ண புதினாவை பார்த்திங்கன்னா இப்படி தாங்க வெறும் ஒரே ஒரு ஸ்டெம்மு தான் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய பக்கக்கிளைகள் வர ஆரம்பித்து நல்லா படர்ந்து வளர ஆரம்பிச்சது ஒரு மாதத்துலேயே இவ்வளோ புதினா கிடைக்க ஆரம்பித்தது என்னுடைய மாடி தோட்டத்தில் எப்பொழுதுமே நான் புதினா அறுவடை எனக்கு கிடச்சிட்டே தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் சில தொட்டிங்களை கூட நான் வச்சுருக்கேன் நீங்கள் புதினாக்கு தனியாக கேர் பண்ணணும்லாம் இல்லைங்க நம்ம மாடி தோட்டத்தில் உங்களுக்கு நான் கூட பரவாயில்ல பால்கனியில் கூட கொஞ்சம் வெயில் வர இடத்துல நீங்கள் வைக்கலாம் நீங்கள் அந்த தண்டை தண்ணியில் போட்டு வைக்கலாம் இல்லை பீட்ரோட் தண்ணி இந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம் இல்லையா நார்மலாக நல்லா சைடாக நீங்கள் ஊனி வைக்கணும் அந்த மாதிரி நல்லா படுத்த மாதிரி இருக்கும் இல்லையா தண்டு பகுதி ஏன்னால் படர்ந்து வளரக்கூடிய செடி அப்படி ஊனி வைக்கும்பொழுது தான் சீக்கிரமே அந்த கணு பகுதி இருக்கு இல்லையா அங்கேருந்து வேர் பிடிச்சி வளர ஆரம்பிக்கும் ஒரு இடத்துல கணு பிடிக்கலனா கூட அடுத்த இடத்துல வர இடத்துல கணுலேருந்து வேர் வர ஆரம்பிச்சு சீக்கிரமே புதினா தழைஞ்சு வரும் சில பேர் கேட்குற விஷயமே பார்த்திங்கன்னா இந்த தண்டு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஊனிட்டிங்கன்னா ஒரு இடத்துல நமக்கு வேர் பிடிக்கலனா கூட இன்னொரு இடத்துல பிடிக்காமல் போயிடும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சாய்வாக நீங்கள் நட்டு வைங்க நம்ம கீரை எல்லாம் வளர்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி க்ரோ பேக்கில் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இவ்வளோ நீங்கள் ஃபாலோ பண்ணியும் கண்டிப்பாக புதினா எனக்கு வரவே இல்லைன்னா உங்களுடைய செடி இருக்குது இல்லையா அது மல்லி செடியாக இருக்கலாம் ரோஜா இல்லை பழமர கன்றுகள் இருக்கு இல்லைங்களா அதுக்கு அடிப்பகுதி இருக்கும் பாருங்கள் நிழல் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல நீங்கள் புதினாவே இதே மாதிரி ஊனி வைங்க நார்மலாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க அதிகப்படியான தண்ணியும் தேவையில்லை கண்டிப்பாக இந்த சீசனில் நீங்கள் வைக்கும் பொழுது நல்லா வேர் பிடிச்சி புதினா வளர ஆரம்பிச்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க இந்த முறை இவ்வளோ அடர்த்தியாக வரத்துக்கு நான் என்ன மாதிரி உரம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்காக ஊற வச்சுருப்போம் இல்லைங்களா அரிசி உளுந்து அந்த ரெண்டு தண்ணியும் நல்லா வாஷ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறம் அதை கூட நம்ம டெய்லி டீ போடும்போது டிகாஷன் வரும் இல்லைங்களா சுகர் ஆட் பண்ணாமல் அந்த டிகாஷனும் கூட சேர்த்துட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் நொதிக்க வச்சுருங்க கொஞ்சம் லைட்டாக வாட கூட வரலாம் அது எதுவுமே ஆகாது நீங்கள் நொதிக்க வச்சுட்டு அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி இலைங்களுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் மண் பகுதியிலையும் கொடுத்து விடுங்க இலைங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது பூச்சி தாக்கத்தில் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு பயிரூக்கியாக இருக்குது நிறைய நைட்ரஜன் சத்து போகிறதால செடி பார்த்திங்கன்னா அந்த இலைங்கள்லாம் அவ்வளோ நல்லா பெருசு பெருசாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் தண்டு பகுதியும் அவ்வளோ நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக வந்திருக்கு அடுத்த தான் நம்ம சுண்டல் காராமணி இதெல்லாம் ஊற வச்சு அவிப்போம் இல்லைங்களா ஊற வைக்கிற தண்ணியும் நீங்கள் எடுத்துக்கோங்க அவிக்கிற தண்ணி அதை நல்லா ஆறி போயிருக்கோம் இல்லையா நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா ஈவினிங் போல் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மடங்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு பத்து மடங்கு தண்ணியாவது நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இலைங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுங்க ஸ்ப்ரேயர் எல்லைனா கூட பரவாயில்ல கையிலேயாவது நல்லா தெளிச்சு விடுங்க ஒரு பயிரூக்கியாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான உரங்கள் எதுவுமே தேவையில்ல நல்லா நைட்ரஜன் இருக்கக்கூடிய உரங்களாக நம்ம கொடுத்தோம்னா இளைஞர்கள் வந்து அவ்வளோ பசுமையாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் வரும் அடுத்ததான் நமக்கு கம்போஸ்ட் டீ இருக்கு இல்லைங்களா அதையும் நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் தொழு உரம் நான் எப்பொழுதுமே மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் தொழு உரத்தையும் இதே மாதிரி தண்ணியில் நான் ஊற வச்சுட்டு அதையும் இலைங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் வேறு பகுதியிலையும் கொடுப்பேன் கடலை புண்ணாக்கு நீங்கள் மற்ற செடிங்களுக்கு கொடுக்கும் பொழுதும் புதினாக்கும் நீங்கள் கொடுங்க அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கும் இது எதுவுமே எனக்கு கிடைக்கல என்ன பொழுது மண்புழு உரமாவது நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் அதையும் கொடுக்கலாம் இல்லை அப்படியே கூட நீங்க கொடுத்து வரலாம் இதை நீங்க பொழுது நல்ல ரிசல்ட் தெரியும் எவ்வளோ நாளைக்கு இடைவேளை கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதும் அதுக்குள்ள நம்ம அறுவடையும் ஆரம்பிச்சிடும் அடுத்த பதினஞ்சு நாள் கழிச்சு கொடுக்கும் பொழுது இருக்கிற தண்டு பகுதியிலேருந்து இருந்து இன்னும் நிறைய துளிர்கள் வர ஆரம்பிச்சிரும் ரொம்ப சிம்பிளா கொடுங்க அதே மாதிரி தண்ணி நீங்க கொடுக்கறது பகுதியில் கொடுக்குறீங்கன்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்து கொடுத்தாலே போதும் வர மழை காலத்துக்கு ரொம்ப கொடுக்க தேவையில்லை மழை காலம் பொழுது மட்டும் இளைஞளுக்கு அடியில் ஒரு வெள்ளை புழுக்கள் பச்சை கலர் புழு வரும் அதுக்காக மட்டும் நம்ம எதாவது பெஸ்டிசைட் கொடுக்கலாம் அப்படி நீங்கள் அதுவும் கொடுக்கலன்னா பழைய சாதம் தண்ணி இருக்கு இல்லைங்களா அதையும் இதே மாதிரி நொதிக்க வச்சுட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அதுக்கும் பூச்சிகள் எதுவும் வராது ரொம்ப ஹெல்தியான கீரைகள் பறிக்கலாம் நான் புதினாக்கு மட்டும் இல்லைங்க கீரைகள் எல்லாத்துக்குமே இதை தான் இந்த முறை கொடுத்துருந்தேன் அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைச்சது கீரையோட ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருப்பீங்க செகண்ட் பார்ட் சீக்கிரமே போடுறேன் நிறைய பேர் லாஸ்ட் புதினா வளர்ப்பு வீடியோ கூட பார்த்துட்டு எனக்கு சவாலா இருந்தது ஆனால் இந்த வீடியோஸ்க்கு அப்புறம் வச்சதுலேருந்து நல்லா செழிப்பாக வந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க இதே தர நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்பொழுதுமே உங்கள் வீட்லேயும் புதினாயிருந்துட்டே இருக்கும் அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் ஏ ப்ளஸ் டே